Stranger. Guys, welcome to SURAAJ VLOGS. Naada unga SURAAJ. Innaiki nama enna video paaka porona nama vandu madurai la irukom. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் வந்து கார் எக்ஸ்போ அப்படின்னு ஒரு இடம் வந்து போட்டிருக்காங்க. ஸோ வந்து இது எத்தனை நாள் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 days வரைக்கும் வந்து போட்டிருக்காங்க. ஸோ 29, 30, 29, 31 ஸோ 3 days போட்டிருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு டே வந்திருக்கோம். இங்கே வந்து நம்ம என்ன ஸ்டால்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம வந்து உள்ளே போய் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோ. ஓகே கைஸ், ஃபஸ்ட்டு ஸ்டாலை வந்து பாருங்கள். ஜான் பின்டர் இருக்குது ஃபஸ்ட்டு. ஓகே கைஸ், இங்கே வந்து டாட்டா கார் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. அண்ட் இங்கே வந்து எம்ஜி வச்சுருக்காங்க, ஆஸ்டர். இது வந்து எலக்ட்ரிக் கார், சூப்பராக இருக்குது. இங்கே வந்து ஏகப்பட்ட சூமாக்கு இதுவும் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து செமையாக இருக்குது. ஓகே கைஸ், இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் ஆட்டோ எக்ஸ்போ. ஓகே கைஸ், ஓகே கைஸ், இங்கே வந்து அலைன்மெண்ட் மிஷின் வந்து இருக்குது. அண்ட் இங்கே வந்து டயர் சேஞ்சர் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே வந்து நம்ம ராஜா டயர் பாயிண்ட்டில் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ அலைன்மெண்ட்டுக்கு தேவையான மிஷின்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இங்கே வந்து வாட்டர் வாஷ்க்கு தேவையான மிஷின் இருக்குது, சூமேக். சரி வாங்க அடுத்த ஸ்டால் பார்ப்போம். ஓகே கைஸ், இங்கே வந்து ஃபுல்லாக டூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த ஜாக்கி, அப்புறம் வந்து மற்ற தேவையான கார்ஸ் அக்சசரிஸ் நிறையா வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இங்கே வந்து ஆன்லைன் கிளாஸஸ்லாம் வந்து வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஓகே கைஸ், இதுவும் வந்து அலைன்மெண்ட்ஸ் தான். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் கிளீனிங், நல்லா காருக்கு கிளாஸ் அந்த மாதிரி க்ளீன் பண்ணுறதுக்கு நிறையா அக்சசரிஸ் வச்சுருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ கைஸ், இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கோ மெக்கானிக் அப்படின்னு ஒரு இடம் வச்சுருக்காங்க. இது என்ன ஸ்டாலுன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஆயில்ஸ் இந்த மாதிரி உள்ள ஸ்டால், ஹாரன் இந்த மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பைக் ஆயில் அண்டு ஹாரன்ஸும் வச்சுருக்காங்க, பைக்கு கண்டியான ஹாரன்ஸ். வந்து இந்த டூல்ஸ் இந்த ஷாப்பில் வந்து நான் சொல்லியிருந்தேன். இதை வந்து பாருங்கள், இது வந்து அலைன்மெண்ட்டுக்கு தேவையான ஃபுல்லாக வந்து டூல்ஸு. ஸோ சூப்பராக இருக்குது, எல்லா உள்ள டூல்ஸும் இருக்குது. என்ன ஷாப்னு பார்த்தீங்கன்னா வைக் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் எலக்ட்ரிக் ஸ்கூட்டி போட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டி தான், சூப்பராக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இதை பாருங்களேன், அதோடய கண் மாதிரியே இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்டு உள்ளே வந்து ஒரு ஸ்கூட்டரா இல்லை பைக்கான்னு தெரில, சூப்பராக இருக்குது. ஸோ ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது எல்லாமே வந்து. ஸோ இந்த இது பார்த்துருக்கேண்ணா, செமையாக இருக்குதுண்ணா. ஓ, இது வந்து வேறு எலக்ட்ரிக், இது வந்து ஈவோல்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி. இது வரைக்கும் தான் வந்து வைக்கு, இது வந்து ஈவோல்ஸ். எல்லா எலக்ட்ரிக் ஸ்கூட்டியும் பார்க்குறக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோ, எலக்ட்ரிக் ஆட்டோ, அப்படியே பெட்ரோல் ஆட்டோ டீசல் ஆட்டோ மாதிரியே இருக்குது பார்க்குறக்கு. இங்கேயும் ஆட்டோ தான். ஓகே கைஸ், இதுவும் வந்து ஒரு எல்வி செராமிக் கோட்டிங் அந்த மாதிரி உள்ள ஷாப் வந்து. இதில் வந்து ஃபுல்லாக அதே மாதிரி ஆயில்ஸ் இந்த இதெல்லாம் வச்சுருக்காங்க. ராஜகோபால், நான் வந்து இந்த எஸ்ஏபி எக்யூப்மெண்ட்ஸ் அண்ட் டூல்ஸுங்கிற கம்பெனியை வந்து நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். வி ஆர் பேசிக்கலி இன் டு மேனுஃபேக்சரிங் ஆஃப் கேரேஜ் எக்யூப்மெண்ட்ஸ் அலாங் வித் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது வந்து எங்களோட பேரண்ட் கம்பெனி, யார் யாருக்கெல்லாம் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லி. டைனோசோல் அப்படிங்கிறவங்க வந்து தி மேஜர் பிளேயர் ஆஃப் பெயின் பூத். நீங்கள் எந்த ஓஎம்ஸ் போனீங்கனாலும் மேக்ஸிமம் டைனோசோலோட பெயின் பூத் இருக்கும். 90% ஆஃப் டொயோட்டா இன் பேன் இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் சப்ளை பண்ணியிருக்கோம். 100% இன் சவுத் இந்தியா நம்ம தான் சப்ளை பண்ணுவோம்.
நெக்ஸ்ட் ஷூமேக் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா தேர் ரெண்டு வாட்டர் வாஷ் எக்யூப்மெண்ட் பயனியர் அண்ட் வாஷிங் ஃப்ரம் பேசிங் ஃப்ரம் 1 HP ஆட்டோமேட்டிக் கார் வாஷ் வரைக்கும் நம்ம பண்ணிட்டுருக்கோம். தேர் ரெண்டு இந்த ஸ்பில் ஃபார் 22 இயர்ஸாக இருக்கும். மூணாவது வந்து நியூ டெக் எக்யூப்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் பியூர்லி இந்தியன் மேனுஃபேக்சரர் வீல் அலைனர் பேலன்சர் டயர் சேஞ்சர் கம்பெனி. என்ஜின் கார்பன் கிளீன்கிறது எங்கள் ஓன் கம்பெனி. நம்ம டீகார்பனைசிங் இதெல்லாமே பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் டாக்டர் ஸ்டீம்ங்கிறது எங்கள் ஓன் மேனுஃபேக்சரிங் விச் இஸ் இட்ஸ் லைக் எ ப்ராஜெக்ட். நம்ம வந்து ஸ்டீம் மிஷின்ஸ் பண்ணிட்டுருக்கோம். ராக் இன்ஜினுக்கு வந்து நாங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர். தேர் ரெண்டு தி ஆயில் சேஞ்சிங் மிஷின். தென் ஓட்டோ கேர் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல் டீடைலிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நம்ம பண்ணிட்டுருக்கோம். தென் என்டூரன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பஜாஜோட சிஸ்டர் கன்சர்ன். என்டூரன்ஸுங்கிற அந்த நேமே நம்ம நிறைய பேருக்கு தெரியும். அவங்க இப்போ வந்து டயர்ஸில் இருக்காங்க. ஸோ அதோட தமிழ்நாடோட டிஸ்ட்ரிபியூட்டரும் நம்ம தான். ஸோ அகெயின் வி ஆர் வெல்கமிங் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஃபார் மதுரை ஆட்டோ எக்ஸ்போ. கைஸ் இது வந்து என்ன ஸ்டால்னு பார்த்தீங்கன்னா 59th ஸ்டால். இந்த ஸ்டாலை ஏன் இப்படி காமிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ராஜா கார்கேருக்கு வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம்ல, ஸோ அந்த ஸ்டால் தான் இது வந்து. ஸோ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஷாப்பில் தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம். ஸோ இவங்க வந்து இப்போது ஸ்டீம் கார் வாஷ் வந்து நம்மளுக்கு டெமோ பண்ணி காமிக்க போகிறாங்க. சரி வாங்க அதை எப்படி பண்ணுறாங்கன்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த மிஷின் வந்து பார்த்திங்கன்னா எல்பிஜி ஆப்ரேட்டர் ஸ்டீம் மிஷின். பொதுவாக நம்ம எல்லாருமே என்ன பார்த்துருப்போம்னா இப்போ டீசல் ஆப்ரேட்டட் ஸ்டீம் மிஷின் பார்த்துருப்போம், இல்லைன்னா வந்து எலக்ட்ரிக்கலி ஆப்ரேட்டட் ஸ்டீம் மிஷின் பார்த்துருப்போம். அதில் என்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது இல்லை நம்மளதில் என்ன ப்ளஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் டீசல் ஆப்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பொல்யூஷன் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், இன்டோரில் யூஸ் பண்ண முடியாது. எலக்ட்ரிக்கல் பவர் அப்படிங்கும்போது உங்களுக்கு அரௌண்ட் 18 kW ஆஃப் பவர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். விச் மீன்ஸ் நம்ம வந்து ஒரு ஹை பவர் வந்து தேவைப்படும். இப்போ சினாரியோவில் வந்து நமக்கு பவருங்கிறது எவ்வளோ தேவைங்கிறது இருக்குது. ஸோ அதோட ஆல்டர்னேட் ஆப்ஷன் அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா எல்பிஜி ஆப்ரேட்டட் ஸ்டீம் கார் வாஷ். எல்பிஜிங்கிறது நார்மல் நம்ம வீட்டு சமையலுக்கு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த எல்பிஜி தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஸ்டீம் கார் வாஷில் எப்படி நம்ம வந்து ஒரு காரை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வாஷ் பண்ணுறோம், விச் மீன்ஸ் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் ரூம் மூணுமே யூஸ் பண்ணுறோங்கிறத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மெஷினில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஆன் ஆஃப் பட்டன் இருக்கும், செகண்ட் வந்து டி ஸ்கேல் அப்படின்னு இருக்கும். டி ஸ்கேல்னா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ மெஷின் ஆன் பண்ணோன்னா இப்போ அந்த ஹோஸில் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஏர் லாக்கோ இல்லை சம் ஸ்மால் பார்ட்டிகல்ஸோ வந்து வாட்டரில் வந்து இருக்கும். அதை வந்து நம்ம அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோ பண்ணுறதுக்காக டி ஸ்கேல் வந்து ஒரு 15 seconds நம்ம வந்து ஆன் பண்ணுவோம் அந்த கான்ஸ்டன்ட் ஃப்ளோக்கு. நெக்ஸ்ட் வந்து ஹீட்டிங். வென் ஸ்டீம் ஜென்ரேட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு ஹீட்டிங் ப்ராசஸ் வந்துடும். அப்புறம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா சேஃப்டிங்கிறது வந்து ஒரு மெயின் பர்பஸ் வந்து நம்ம வச்சுருப்போம். சேஃப்டி விச் மீன்ஸ் கேஸ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நோ கேஸ் எல்லாம் வந்துடும், வாட்டர் இல்லைனாலும் நோ வாட்டர் வந்துடும். இது ரெண்டும் உங்களுக்கு சேஃப்டி பர்பஸில் வந்துடும். தென் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளது வந்து ட்ரை அண்ட் வெட் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ ட்ரை ஸ்டீமுங்கிறது வந்து நம்ம இன்டீரியர் பண்ணுறக்கு வந்து நம்ம ட்ரை ஸ்டீமும், வெட் ஸ்டீமுங்கிறது பார்த்திங்கன்னா வெளியே எக்ஸ்டீரியர் பண்ணுறக்கு வந்து நம்ம வெட் ஸ்டீம் யூஸ் பண்ணோம். அதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஸ்டீம் டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சரில் வந்து உங்களுக்கு ஸ்டீம் உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிருக்குங்கிறதுக்கு இந்த பண்ணலை பார்க்கலாம். காயில் டெம்பரேச்சர் உள்ளே வந்து உங்களுக்கு ஒரு பேர்னிங் வந்து உங்களுக்கு ஒரு காயில் இருக்கும், அதோட டெம்பரேச்சர் என்னங்கிறது உங்களுக்கு இது இருக்கும். ஸோ இதுதான் பேசிக் இது. நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஸ்டீம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறோங்க நம்ம பார்த்துக்கலாம். நான் வாய்ஸ் ஓட்டு கொடுங்க. இப்போ வந்து நம்ம மெஷின் ஆன் பண்ணிட்டோம் ஓகேங்களா. இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து ஸ்டீமோட லெவல் உங்களுக்கு இதாகும், ஸ்டீம் டெம்பரேச்சர், இங்கே வந்து காயில் டெம்பரேச்சர் வரும். நம்ம இனி மெஷின் ஆன் பண்ணல, ஃபஸ்ட்டு வந்து மெஷின் ஆன் பண்ணுறோம். மெஷின் ஆன் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஹீட்டிங்கிறது அனுப்புவோம் ஓகேங்களா. கேஸ் ஆன் பண்ணிட்டு டீஸ்கேலிங் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டீம் ஆன் பண்ணியிருக்கோம். இப்போ ஸ்டீம் உங்களுக்கு ஆகிட்டு ஹீட்டிங் ஆகிட்டு இருக்கும்போது இந்த ரெட் பட்டன் உங்களுக்கு க்ளோ ஆகும். இப்போ வித்தின் 1.5 minutes பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டீம் ஜென்ரேட் ஆகும். இது எல்பிஜி ஆப்ரேட்டருங்க சார், எல்பிஜி எல்பிஜி நார்மல் கேஸ். ட்ரை போட்டுக்கலாம். ஸோ இது வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் ட்ரை ஸ்டீம். இது வந்து நம்ம இன்டீரியர் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா, அப்போ வந்து நம்ம ட்ரை யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். அப்போ உள்ளே இருக்கிற பாக்டீரியா இன்ஃபெக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இதாகிடும். அதே இது வந்து உங்களுக்கு இதோட வேல்யூ இன்க்ரீஸ் பண்ணும்போது வந்து உங்களுக்கு வந்து வெட் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்டீரியர் எல்லாமே பண்ணிக்கலாம். இன்ஜின் ரூம்ஸ்க்கு இதுக்கெல்லாம் வந்து ட்ரை அண்ட் வெட்டு. ஸோ இது வந்து உங்களுக்கு அரௌண்ட் 20 bar ப்ரெஷர் வரும். அந்த ப்ரெஷர் கேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரெஷர் பண்ணி இது இன்டீரியர் பண்ணி காமிச்சிங்கன்னா ஸோ அந்த பேர் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். ஃப்ளோரில் அடிச்சுங்க. இப்போ அங்கே அடிச்சது பார்த்தீங்கன்னா ட்ரை, இது வெட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரை. ஸோ இன்டீரியர் எல்லாமே பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து இது வந்து பர்ஃபெக்ட் யூஸாக உங்களுக்கு இருக்கும். ஸோ ட்ரெஸ் சார் ஆக்சுவலி சென்னையில் கொடுக்குறேன். தண்ணி கொடுங்க, வாஷ் பண்ணி கொடுக்கல, காசு கொடுக்கணும். யூடியூப்
ஆக்சுவலாக 60-40 ப்ரொபோஷனில் நம்ம பண்ணுவோம். ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா 60% ட்ரையும் 40% வாட்டர் இருக்கணும். எக்ஸ்டர்னல் பண்ணும்போது 80-20 நம்ம பண்ணுவோம். இதெல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இதே ஆகவே இல்லை. அப்பல் சரி ஆகட்டும், நீங்கள் ஜஸ்ட்டு வைப் பண்ணாலே போதும். இது அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து அதை வந்து எடுத்துரும். ஹிப்பன்ஸில் வந்து அப்படிங்கும்போது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே வர ஒரு கொஸ்டின் என்னென்னா எப்படி சேஃப்டி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம கேட்போம். ஸோ நம்ம மிஷினை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டியூவல் சேஃப்டி கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு சொலினாய்டு வால்வ் வரும். இதுக்குள்ளே அந்த சொலினாய்டு வால்வ் வந்து 18 bar ப்ரெஷர் அண்ட் 22 bar ப்ரெஷரில் கட் ஆஃப் ஆகும். அதாவது 18 வரும்போதே உங்களுக்கு கட் ஆஃப் ஆயிரும். சப்போஸ் உங்களுக்கு 18 கட் ஆஃப் ஆகலாம், ஆட்டோமேட்டிக்கலி 22 வந்து கட் ஆஃப் ஆயிரும். அதே மாதிரி இங்கே கேஜ் பார்த்திங்கன்னா இருக்கும். இப்போ இன்னொன்று அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஸ்டுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரெண்டு வால்வ்ஸ் வரும், ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் வால்வ்ஸ் வரும். ஃபஸ்ட் வால்வில் உங்களுக்கு கட் ஆஃப் ஆகலைனா ஆட்டோமேட்டிக்லி செகண்ட் வால்வில் போகும்போது அது கட் ஆஃப் ஆயிரும். ஸோ சேஃப்டிக்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறோம். செகண்ட்லி வந்து சர்வீஸ். இப்போ மற்ற பிளேயர்ஸ் இன் மார்க்கெட்டுக்கும் நமக்கும் இருக்கிற வித்தியாசமே அதுதான். மேக்ஸிமம் எல்லாருமே, அதாவது மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இம்போர்ட்டர்ஸ் இருக்காங்க. ஒரு ஸ்பேரே வேணும்னா தே ஹவ் டு டிபெண்ட் ஆன் அதர் கண்ட்ரிஸை எக்ஸ்போர்ட் பண்ணும். இது வந்து நம்ம ஊரில் அதாவது மேட் இன் இந்தியாங்கிறது தாங்க வந்து மேட் இன் தமிழ்நாடுங்கிறத பெருமையாக நாங்கள் சொல்லலாம். நம்ம ஊரில் நம்ம ப்ராடக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம பெருமையாக சொல்லலாம். ஸோ தட் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சர்வீஸ் சப்போர்ட் அவுட். எங்களோட 6 சர்வீஸ் இன்ஜினியர் வந்து பேன் தமிழ்நாட்டில் இருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் வித்தின் ஒரு ஓவர் நைட்டில் வந்து உங்களுக்கு சர்வீஸோட இதை வந்து நாங்கள் முடிச்சு தந்துடுவோம். போகிறது வந்து பார்த்திங்கன்னா என்ஜின் டீகார்பனைசிங். இதுவும் அதே மாதிரி தான், நம்ம இப்போ கார்பன் எமிட் பண்ணாமல் ஓட்டுற வண்டினால் என்னாகனா ஓவர் பொல்யூஷன் வரும். செகண்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நமக்கு குறையும், மைலேஜ் ட்ராப் ஆகும், பிக்கப் கம்மியாகும். ஸோ இந்த மாதிரி XYZ நிறைய ஃபேக்டர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அது அந்த மாதிரி வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா கன்வென்ஷனல் மெத்தடில் வந்து நம்ம ஒரு மெக்கானிக் ஷெட்டில் கொண்டு போய் நம்ம கொடுத்துட்டு நம்ம ஃபுல்லாக வந்து இன்ஜினியருக்கு க்ளீன் பண்ணும், ரிங்ஸ் மாற்றணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட ஆல்டர்னேட் தான் அவ்வளோ தேவையில்லை. அதோட மெயின் சோர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டெபாசிட் இருக்குது. அந்த கார்பனை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம், விச் மீன்ஸ் வி ஆர் பேர்னிங் தி கார்பன். இது என்ன டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணுறோம்னு பார்த்திங்கன்னா ட்ரைசெல் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். இதில் யூஸ் பண்ணுறது அதாவது பேட்டரிஸில் பார்த்து பார்த்திங்கன்னா ட்ரைசெல் வெட் செல் ரெண்டு வரும். நம்ம வெட் செல்லுங்கிறது அந்த காலத்தில் வந்து நம்ம பேட்டரிஸில் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி இது பண்ணுவோம். அதே கான்செப்ட் வந்து இதில் வந்து ட்ரைசெல்ங்கிற ஒரு கான்செப்ட் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதில் யூஸ் பண்ணுற பிளேட்ஸ் பார்த்திங்கன்னா SS316L அப்படிங்கிற ஒரு பிளேட் யூஸ் பண்ணுவோம். விச் மீன்ஸ் அந்த பிளேட்டில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கான்ஸ்டன்ட் ஃப்ளோ ஆஃப் பவர் வந்து இருக்கும். உள்ளே என்ன ப்ராசஸ் நடக்கும்னா நார்மலாக நம்ம HHO கேஸ் மூலிமா வந்து இருக்கிற கார்பனை வந்து பேர்ன் பண்ணுறோம். HHO கேஸுங்கிறது நம்ம எப்படி ஜென்ரேட் பண்ணுறோம்னா ஒரு டிஸ்டில்ட் வாட்டர், அதாவது நம்ம நார்மல் டிஸ்டில்ட் வாட்டர் இருக்கு இல்லைங்களா, அந்த டிஸ்டில்ட் வாட்டர் கூட பொட்டாசியம் ஹைட்ராக்சைடுங்கிற இந்த சால்வெண்ட்டு. இது வந்து ஆக்சுவலாக ஒரு சால்ட்டு, நம்ம கெமிஸ்ட்ரி லேப்லாம் பார்த்துருக்கோம். அந்த சால்ட்டை வந்து 7 grams மாத்திரம் நம்ம அதில் மிக்ஸ் பண்ணி மெஷினில் ஊற்றும் போது உள்ளே வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். அதாவது உங்களுக்கு வந்து ஆனோட் கேத்தோட் ரியாக்ஷனாக இதாகும்போது H2O வந்து உங்களுக்கு வந்து HHO பிரியும். HHO கேஸாக கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு வெஹிக்கிள்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஆல்ரெடி பேர்ன் ஆகிட்டு இருக்கும் இல்லைங்களா, ஸ்பார்க் ஆகிட்டு இருக்கிற இடத்துல இந்த கேஸ் உள்ளே போகும்போது இருக்கிற கார்பனை வந்து உங்களுக்கு பேர்ன் பண்ணிடும். ஸோ இதுதான் அதோட மெயின் பர்பஸ் ப்ராசஸ் வந்து அதில் நடக்கிறது. ஓகே, ஸோ இப்போ மெஷின் நம்ம ஆன் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஃபிக்ஸட் டைம் கஸ்டமைஸ் டைம்னு வரும். நம்மளோட மெஷினில் வந்து ஒரு இந்த ஒரு DP4500 மாடலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரைஸ் 100cc 15,000cc வரைக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் டைம் கஸ்டமைஸ் டைம் இருக்கும். ஃபிக்ஸட் டைமில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10 minutes உங்களுக்கு அப் டு 60 minutes வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு சிசிக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து 2-wheeler பண்ணுறீங்கன்னா 10 minutes போதும். ஸ்விஃப்ட் இல்லை ஒரு 1500cc கார்ஸ் பண்ணும்போது 20 to 25 minutes பண்ணிக்கலாம். அபோவ் தட் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 30 minutes பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் வியர் வந்து ஒரு சப்போஸ் 60 minutes அப்படின்னு கொடுக்குறோன்னா ஆன் பண்ணுறோம். உங்களுக்கு ஆன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கேஸ் ஃப்ளோ வரும். இந்த கேஸ் ஃப்ளோவில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ளே வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு நடக்கும். அந்த இதில் வந்து இந்த ஹோஸ் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து நம்ம வந்து ஏர் இன்லெட்டில் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதாவது ஏர் ஃபில்டரோட எட்ஜ் இருக்குங்களா அது இது பண்ணுவோம். ஸோ அந்த கேஸோட ஃப்ளோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த கேஸ் ஃப்ளோ தான் வந்து உங்களுக்கு உள்ள வண்டிக்குள்ளே வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கும். உங்களுக்கு உள்ள போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கார்பன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஹெட்ஸ், கேட்டலிஸ்ட், டர்போஸ் எல்லாமே உங்களுக்கு ரிமூவ் பண்ணி அப்பவே பேர்ன் பண்ணிடும். இட்ஸ் மீன்ஸ் ரிமூவ் இன் த சென்ஸ் வந்து உங்களுக்கு கார்பனை வந்து வெளியே தள்ளாது, பேர்ன் பண்ணி உங்களுக்கு வந்து
வேப்பரா வந்து உங்களுக்கு வெளியே தள்ளிடும். ஸோ இதுதான் இதில் நடக்கிற ப்ராசஸ். உங்களுக்கு இமீடியட்லி ஆஃப்டர் டீகார்பனைசிங் உங்களுக்கு என்னென்னலாம் ஃபீல் ஆகும்னா, வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், ஸ்மூத்னஸ் அதிகமாக இருக்கும், மைலேஜ் 30% உங்களுக்கு கிடைக்கும், புல்லிங் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இது அது போக வந்து உங்களுக்கு ஸ்மூத் ட்ரான்சாக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஸோ இதுதான் டீகார்பனைசிங்கோட இது. ஸோ இது வந்து பியூர்லி அண்ட் அகேன் இட்ஸ் அன் இண்டியன் மேனுஃபேக்சர் அண்ட் மேட் இன் தமிழ்நாடு, அது நம்ம பெருமையாக சொல்லலாம். ஸோ இதுதான் நம்ம டீகார்பனைசிங்கோட ஸ்பெசிஃபிக். பார்த்துருப்பீங்க, எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு இந்த இதோட ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவங்களோட நம்பர் கொடுக்குறேன். அவங்களோட பேர் வந்து ராஜகோபால். ஸோ நீங்கள் ஒருவேளை புதுசாக கார் வாஷ் போடுறீங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி கேளுங்கள், கண்டிப்பாக நல்ல சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க. சுராஜ் வ்ளாக்ஸ்னு சொல்லுங்கள். ஓகே, நம்ம அடுத்த ஸ்டாலுக்கு போகலாம். வணக்கம், நான் ராயல் மோட்டார்ஸ் பியூர் இவி எலக்ட்ரிக் பைக் ஷோரூம்லேருந்து பேசுகிறேன். இது வந்து நம்மகிட்ட ரெண்டு மாடல் இருக்குது, லோ ஸ்பீட் மோட்டர் அண்ட் ஹை ஸ்பீட் மோட்டர். ரெண்டு மாடல் பார்த்தீங்களா, இ ட்ரான்ஸ்னியோ அண்ட் இ ப்ளூட்டோ 7G இருக்குது, ரெண்டு மாடல் இருக்குது. இ ப்ளூட்டோ 7G பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 120 km மைலேஜ் இருக்கும். ஒரு பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிங்கன்னா 4 hours டைம் எடுக்கும். உங்களுக்கு 60 km ஸ்பீடில் உங்களுக்கு ரன்னிங் எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு மாடலும் சேம் ஸ்பீடு மைலேஜ் எல்லாமே சேம் தான், பாடி தான் டிஃப்ரெண்ட் வரும். ரெண்டு வேரியண்ட் ஆஃப் வெஹிக்கிள் இருக்குது. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்மளுக்கு இருக்குது. நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் 40 km ஸ்பீடில் போகும், 90 km மைலேஜ் வரும் உங்களுக்கு. ரெண்டு ப்ரைஸ் டிஃப்ரெண்ட் சொல்லிடுறேன். இ ப்ளூட்டோ 7G பார்த்தீங்கன்னா 1,02,000 வருது நம்மளுக்கு இப்போ ஆன் ரோட் எல்லாமே. ஸோ இ ட்ரான்ஸ்னியோன்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது, இ ட்ரான்ஸ்னியோ பின்னாடி இருக்குது, அந்த மாடல் பார்த்திங்கன்னா 97,300 வருது எல்லாமே. ஸோ ரெண்டு மாடலுக்குமே ஆர்டிஓ இன்சூரன்ஸ் கம்பல்சரி வரும் உங்களுக்கு. ஸோ இது வந்து நான் ரிஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள், இதுக்கு வந்து நம்பர் பிளேட் தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை. இது வந்து 82,000 வருது நம்மளுக்கு. ஸோ நம்மள்கிட்ட வேரியண்ட் ஆஃப் கலர்ஸ் அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாங்க ஷோரூம், ராயல் மோட்டார்ஸ் விளாங்குடியில் இருக்குது, தீக்கதிர் ஆஃபீஸ் ஆப்போசிட்டில் இருக்குது. தேங்க்யூ. இது ஒரு மாடல் ஹை ஸ்பீட் மோட்டர், இது இ ட்ரான்ஸ்னியோன்னு சொல்லுவாங்க. இது 60 km ஸ்பீடு போகும், 120 km மைலேஜ் கொடுக்கும். ஒரு பேட்டரி ஃபுல்லாக சார்ஜ் ஏறுறதுக்கு 4 hours உங்களுக்கு டைம் எடுக்கும் உங்களுக்கு. ஸோ இது ஹை ஸ்பீட், இது ரிஜிஸ்ட்ரேஷன் மாடல், ஆர்டிஓ வரும் உங்களுக்கு. கம்பல்சரி லைசன்ஸ் கம்பல்சரி தேவை இந்த மாடல். ஓகே. வந்து இ பைக்ஸ் தான். அண்டு இது வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட உள்ள ஹோண்டா நவி மாதிரியே இருக்குது. ஸோ இதை பற்றி வந்து நம்ம சொல்லுவாங்க, வாங்க பார்க்கலாம். இந்த மாடல் பேர் வந்து M3. நாங்கள் வைக் பைக் கம்பெனியிலேருந்து பேசுகிறோம். இது காலேஜ் ஸ்டூடெண்ட்டுக்காக இந்த வண்டியில் நாங்கள் லான்ச் பண்ணியிருக்கோம். இது ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 1,15,000 நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கான பேட்டரி நீங்கள் சூஸ் பண்ணுறதை பொறுத்து இதோட ரேட்டு வந்து கம்மியாகவும் இன்க்ரீஸ்டாகவும் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா 15-inch வீல் நம்ம பண்ணுறோம். ஸோ இது வந்து பைக் மாடல்லே இருக்கிறதுனால உங்களுக்கு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது ரொம்ப ஆப்டான ஒரு வண்டி. இது வந்து லோடு டைப்லேயே வந்து இ பைக்கு. ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குதுன்னு பாருங்கள், சூப்பராக இருக்குது. இது வந்து லோடு டைப்லேயே இருக்குது. இது கம்பெனி வந்து கொமாக்கி. நம்ம திருநெல்வேலியிலையும் வந்து நம்ம இந்த ஷோரூம்னு வந்து நான் பார்த்துருக்கேன். இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள். ஸோ இதில் வந்து ஆரேஞ்ச் அப்புறம் ஒயலட் எல்லோ. ஸோ உள்ளேயும் வந்து இன்றைக்கி இருக்குது பேட்ரி சைக்கிள். இங்கே வந்து ஒரு குட்டியாக இருக்குது இந்த சைக்கிள் வந்து, எலக்ட்ரிக் தான் இதுவும். சூப்பராக இருக்குது.
ஓகே கைஸ், இது வந்து எலக்ட்ரிக் சைக்கிள் தான். ரொம்ப குட்டியாக இருக்குது. இது வந்து நம்ம ஃபுல் சார்ஜ் போட்டோம்னா 25-30 கிலோமீட்டர் வரைக்கும் போவோம். இதோட ப்ரைஸ் வந்து 30,000. ஸோ இப்போ இருங்க, நான் வந்து இதில் ஃப்ரண்டில் வந்து லைட்டும் கொடுத்துருக்காங்க, நான் வந்து ஓட்டியும் போங்க உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது லைட்டு.